தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சவேந்திர செல்வாவிற்கு ஏற்பட்டுள்ள சிக்கல், சமூக வலைதளங்களில் காணொலி வெளியிடுமாறு கோரிக்கை. புலம்பெயர் இலங்கையர்களால் நாட்டுக்கு கிடைத்துள்ள பெருந்தொகை டாலர். 50 கோடிக்கும் மேற்பட்ட தலதா மாளிகை தங்கம் மகிந்தவிடமே, வெளியான பகிர் தகவல். அரச வாகனங்கள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள திடீர் முடிவு. இலங்கையில் 10 வருட நடைமுறையில் ஏற்படும் மாற்றம். யாழில் கைதான 18 பேருக்கும் பிணை. இன்றைய வானிலை தொடர்பான முன்னறிவிப்பு. இலங்கையில் ஏற்பட்ட நிலநடுக்கம் தொடர்பில் அறிக்கை. பிப்ரவரி 14 கல்முனையில் தனியார் கல்வி நிலையங்களுக்கு விடுமுறை வழங்குமாறு கோரிக்கை. 36,000 தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்கள் ரத்து. இனி விரிவான செய்திகள். பிரித்தானியாவின் லீட்ஸ் கிழக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் பர்கனுடன் உயர்மட்ட சந்திப்பொன்று நேற்று இணையவழியாக இடம்பெற்றுள்ளது. இலங்கையின் முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா உள்ளிட்ட போர்க்குற்றவாளிகளை பிரித்தானியாவின் உலகளாவிய மனித உரிமைகள் தொடர்பான தடை விதிப்பு அதிகார சபையின் கீழ் தடை செய்வதற்கு பிரித்தானிய அரசு உயர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இந்த சந்திப்பு சட்ட ஆலோசகரும் மனித உரிமை செயற்பாட்டாளருமான கீத் குலசேகரம் தலைமையில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் கீத் குலசேகரம் தனது தலைமை உரையின் போது இலங்கையில் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தில் 1,000 அப்பாவி தமிழ் மக்கள் கொல்லப்பட்டதற்கு காரணமான ராணுவ தளபதி சவேந்திர சில்வாவினை தடை செய்ய போதுமான ஆதாரங்களை ஏற்கனவே ITJP மற்றும் ICPPG ஆகிய அமைப்புகள் சமர்ப்பித்துள்ளன. இருப்பினும் பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சர் இன்னும் உரிய நடவடிக்கை எடுக்க தவறியிருப்பதனை சுட்டிக்காட்டியுள்ளனர். 2023 ஜனவரியில் இலங்கையின் புலம்பெயர் தொழிலாளர்கள் இலங்கைக்கு அனுப்பும் வெளிநாட்டு பணம் கணிசமாக அதிகரித்துள்ளது. தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷன் ஆனேகார இதனை தெரிவித்துள்ளார். 2022 ஜனவரியில் பதிவான 259.2 மில்லியன் அமெரிக்க டாலரிலிருந்து 2023 ஜனவரியில் இலங்கை புலம்பெயர் தொழிலாளர்களின் வெளிநாட்டு பணம் 437.5 மில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளதாக அமைச்சர் டுவிட்டர் செய்தியில் தெரிவித்தார். இதேவேளை ஜனவரி 2022 பதிவான வரத்துகளுடன் ஒப்பிடுகையில் 68.8% அல்லது 178.3 மில்லியன் அமெரிக்க டாலர் அதிகரிப்பாகும் என்று அமைச்சர் நாணயக்கார மேலும் கூறினார். தலதா மாளிகைக்கு சொந்தமான 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கமும் 9 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தினையும் விற்று முழு பணத்தினையும் மகிந்த ராஜபக்சேவிடம் வழங்கியதாக தலதா மாளிகையின் முன்னாள் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மகிந்த ராஜபக்சேவின் ஆட்சிக்காலத்தில் தலதா மாளிகைக்கு சொந்தமான 50 கோடி மதிப்புள்ள தங்கத்தினையும் 9 கோடி மதிப்பிலான நிலத்தினையும் விற்று முழு பணத்தினையுமே நானே எனது கைகளினால் எண்ணி மூட்டைகளாக கட்டினேன். இந்த பணத்தினை தலதா மாளிகையின் தியவட்டன நிலமே தேர அலரி மாளிகைக்கு எடுத்து சென்றார். இதன்போது நானும் சென்றேன். ஆனால் வாகனத்திலேயே என்னை உட்கார வைத்து தியவட்டனை மாத்திரம் அலரி மாளிகைக்கு சென்று மகிந்தவிடம் பணத்தினை கொடுத்துவிட்டு திரும்பி வந்தார். தலதா மாளிகையில் நாளொன்றிற்கான வருமானம் 20 லட்சம் ரூபாய். ஆனால் இந்த பணம் எங்கு செல்கிறது என்பது தெரியாது. இது தொடர்பில் மகாநாயக்க தேரர்களுக்கும் நான் கூறியிருக்கின்றேன். நான் எனது பிள்ளைகளுக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் நாட்டை சரியான முறையில் கையளிக்க வேண்டும் என்ற மனவேதனையில் இதனை நான் தெரிவிக்கின்றேன். நான் தேர்தல் சமயத்தில் பொய்யான கருத்துக்களை வெளியிடவில்லை. மகிந்தவும் கோட்டாபயவும் தலதா மாளிகையில் கொள்ளையடித்த முழு விவரமும் எனக்கு தெரியும். நான் யாருக்கும் பயமில்லை. இதனை காணொலியாக பதிவு செய்து வெளியிடுங்கள் என கூறினார். அனைத்து அரசு நிறுவனங்களிலும் முன்பதிவு செய்யப்பட்ட வாகனங்களை அத்தியாவசிய தேவைகளுக்கு மாத்திரம் பயன்படுத்தும் வகையில் கட்டுப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. திரைசேரி செயலாளர் சிறிவர்தன இது தொடர்பில் அனைத்து பிரதானிகளுக்கும் அறிவித்துள்ளார். முடிந்தளவில் ஆன்லைன் முறைகளை பயன்படுத்தி கூட்டங்கள் மற்றும் மாநாட்டு கலந்துரையாடல்களை நடத்துவதன் மூலம் போக்குவரத்து தேவைகள் ஏற்படுவதனை மட்டுப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இது தவிர எல்லை பிரதேச துணை அலுவலகங்களால் எளிதில் செய்யக்கூடிய கடமைகள் மற்றும் சேவை தேவைகளுக்கான போக்குவரத்து வசதிகளின் செலவை குறைக்கவும் அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது.
இலங்கையில் பணவீக்கத்தை அளவிட 10 ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்த முறையை மாற்ற அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. அதற்கமைய 2013 பொருட்களின் விலையை அடிப்படையாக கொண்ட பணவீக்க அளவீடு ரத்து செய்யப்படும். அதற்கமைய எதிர்கால பணவீக்கத்தை அளவிடுவதற்கு 2021 பொருட்களின் விலைகள் அடிப்படையில் கணக்கீடுகளை செய்ய அரசாங்கம் முடிவு செய்திருந்தது. தற்போதைய பணவீக்கத்தை கணக்கிடும் முறை நடைமுறைக்கு மாறானது என்ற விமர்சனம் காரணமாக அமைச்சர்கள் குழு இந்த முடிவை எடுத்துள்ளது. 2021 அடிப்படையாக கொண்டு பணவீக்கத்தை கணக்கிடும்போது பணவீக்கத்தில் யதார்த்தமான மாற்றம் ஏற்படும் என்று பொருளாதார ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். சுதந்திர தின கொண்டாட்டத்திற்கு எதிராக யாழ் நகரில் போராட்டம் நடத்திய நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட 18 பேரையும் தலா 3 லட்சம் பெறுமதியான 2 ஆள்பிணையில் விடுவித்து யாழ்ப்பாண பதில் நீதவான் உத்தரவு பிறப்பித்தார். நேற்று சனிக்கிழமை இரவு 11 மணியளவில் நீதவானின் வாசஸ்தலத்தில் 18 பேரையும் போலீசார் ஆஜர்படுத்திய போது பதில் நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற சுதந்திர தின கொண்டாட்டத்திற்கு எதிராக யாழ் நகரில் போராட்டம் நடத்திய நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட 18 பேர் நேற்று மதியம் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இலங்கையின் சுதந்திர தினம் தமிழர்களின் கரிநாள் என பிரகடனப்படுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எதிர்ப்பு போராட்டம் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் போராட்டங்கள் பேரணிகள் நடத்துவதனை தடுப்பதற்கு நீதிமன்றம் ஊடாக போலீசார் தடை உத்தரவு பெற்றிருந்தனர். எனினும் தடை உத்தரவை மீறி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் எதிர்ப்பு போராட்டம் திட்டமிட்டபடி நடத்தப்பட்டிருந்தது. இதனையடுத்து சம்பவ இடத்தில் போலீசார் குவிக்கப்பட்டு போராட்டத்தை தடுக்க முயற்சிக்கப்பட்டதுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட 18 பேர் கைது செய்யப்பட்டனர். மத்திய மாகாணத்திலும் பதுளை, ரத்தினபுரி, காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 20 தொடக்க 30 கிலோமீட்டர் வரை காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மன்னாரிலிருந்து புத்தளமூடாக கொழும்பு வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் மாத்திரையிலிருந்து ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 45 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. நிலநடுக்கம் ஏற்பட்ட புத்தள மற்றும் வெள்ளவாகிய பகுதிகளில் இன்று கள ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்று புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்கப் பணியகம் தெரிவித்தது. நேற்று முன்தினம் புத்தள மற்றும் வெள்ளவாய பகுதிகளுக்கு அருகில் ரிஷ்டர் அளவுகோலில் 3.5 மற்றும் 3 பதிவான 2 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. இதனைத் தொடர்ந்து நேற்று காலை வெள்ளவாய பிரதேசத்தில் 2.3 ரிஷ்டர் அளவில் சிறிய நிலநடுக்கம் ஏற்பட்டதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்கப் பணியகம் தெரிவித்தது. இருப்பினும் இந்த நிலநடுக்கங்கள் தீவிரமானவை அல்ல என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்முனை மாநகர சபைக்குட்பட்ட பகுதியினுள் இயங்கி வரும் அனைத்து தனியார் கல்வி நிலையங்களுக்கும் எதிர்வரும் 14 தேதி விடுமுறை வழங்குமாறு கல்முனை மாநகர முதல்வர் சிரேஷ்ட சட்டத்தரணி AM ரஹீப் கோரிக்கை விடுத்துள்ளார். கல்முனை வாழ் பெற்றோர்கள், சமய அமைப்புகள் மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகள் முன்வைத்த சில முறைப்பாடுகளுக்கு அமைய இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக கல்முனை மாநகர முதல்வர் தெரிவித்தார். கடந்த ஆண்டு காதலர் தினத்தில் இதுபோன்ற பல்வேறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றன. எனவே இதுபோன்ற ஒரு நிலைமையை தவிர்த்துக் கொள்ளும் சமூக நோக்குடன் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டது. அத்துடன் பெற்றோர்களிடமும் தங்களது ஆண் பெண் பிள்ளைகளை அன்றைய தினத்தில் மேலதிக வகுப்புகளுக்கு அனுப்ப வேண்டாம் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக கல்முனை மாநகர முதல்வர் சிரேஷ்ட சட்டத்தரணி AM ரஹீப் தெரிவித்தார். இதேவேளை கல்முனை மாநகர சபைக்குட்பட்ட பகுதியினுள் தனியார் வகுப்புகளை நடத்துபவர்கள் கல்முனை மாநகர சபையிடம் அனுமதி பெற வேண்டும் என்ற நடைமுறை ஏற்கனவே அமுலில் உள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக திரைசேரியிலிருந்து 100 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான தபால் மூல வாக்களிப்பு திட்டமிட்டபடி மாதம் 22, 23 மற்றும் 24 தேதிகளில் மேற்கொள்ள முடியும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். மேலும் சுமார் 36,000 தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.